உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னுடைய மனசில் எழும்பிக் கொண்டுட்டுருக்கிற இல்லைன்னா துடிச்சிட்ருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்களோட மனம் திறந்து பேசலாம் அப்படின்னு தான் மறுபடியும் இதை போடுறேன், இந்த பதிவை போடுறேன். நான் சபைகளில் நம்மளுடைய சபைகளில் சிறப்பு கூட்டங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த சிறப்பு கூட்டங்களுக்கு அழைப்பு ஹேண்ட்பில்ஸ் சொல்வோம். அந்த ஹேண்ட்பில்ஸ் எப்படி அடிக்கிறாங்கன்னா, அதிகபட்சமாக நான் பார்த்து நான் படித்ததில் வியாதியா, பில்லி சூன்யமா, பிசாசு கட்டா, ஏழ்மையா, வறுமையா, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு தான் நம்ம அழைப்பு கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் பாவிங்கிற முத்திரையாவது நம்ம குத்தி தான் ஒருத்தரை சபைக்கு அழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் அழைக்கிறோம். நான் இது வரைக்கும் பார்க்கல ஒரு ஹேண்ட்பில்ஸ். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறீங்களா? பண ரீதியில் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீங்களா? நல்ல ஸ்தானத்தில் இருக்கீங்களா? வாருங்கள், உங்களுக்காக தான் இந்த கருத்தரங்கு மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங். உங்களுக்கு தான் இந்த இயேசு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் இன்னும் ஒரு போஸ்டரை பார்க்கல. மேபி சிலர் போட்டிருக்கலாம், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரிது தான். ஏன் அப்படி போட மாட்டோம்? சர்ச்சுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைப்படுது இல்லை? அதாவது ஒரு பாவியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஒரு ஏழ்மையாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிசாசு பிடி இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கணும். அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியதாகவும் இருக்குது. சர்ச் அதுக்கு தானா? சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இல்லையா? சரி, அப்படி தான் இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாலும் சர்ச்சுக்குள்ளார வந்தால் அவங்களோட நிலை என்ன, நிலைப்பாடு என்ன? பாருங்கள், ஒரு லெதர் பேட்டா கம்பெனிக்குள்ளார போச்சுன்னா அது வெளியில் வரும் பொழுது லெதர் ஷூவாகவோ செருப்பாகவோ அது வெளியில் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்டீல் மாருதி கார் கம்பெனிக்குள்ளார போச்சுன்னா அந்த மாருதி கார்லேருந்து ஒரு நல்ல காராக வெளியில் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. காய்கறிகள் சரணபவன் ரெஸ்டரண்ட்டுக்குள்ளார போச்சுன்னா அது வெளியில் வரும் பொழுது ஒரு நல்ல சுவைமிக்க சாம்பாராக வரும்னு எல்லாருக்கும் தெரியுது. ஒரு நபரை சர்ச்சுக்குள்ளார போனாங்கன்னா அவங்கள வெளியில் என்னவா அனுப்புகிறோம் நம்ம? சர்ச்சும் ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுதா? கம்பெனியா? சர்ச்சில் என்ன நடக்குது? ஒரு மல்லிகை சர்ச்சுக்குள்ளார பூந்து சபைக்குள்ளார பூந்துட்டு ஒரு ஜாஸ்மினாக தான் வெளியில் வருது. ஒரு கிறிஸ்தவரா வெளியில் வராங்க. நம்ம சொல்வோம் கிறிஸ்து உள்ளவர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பரவலாய் புரிந்து கொள்வது என்னன்னா, கிறிஸ்தவ மதத்தை தழுவின ஒருவராய் வெளியில் வராங்க அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே. அதுதான் நம்மளுடைய நோக்கமா? அது அப்படிதான் ஆகிறாங்களா? இல்லை வேற ஏதாவது அந்த சபையில் நடக்குதா? அந்த சபையில் ஒருத்தர் உள்ள வந்தா அந்த நபர் மேலே நம்மளுடைய நோக்கம் என்ன? அந்த நபரை நம்ம எந்த எல்லைக்கு நம்ம கொண்டு போக போகிறோம்? அந்த நபர் குறித்தான பிளான் என்ன, திட்டம் என்ன நம்மளுக்கு அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அந்த நபர் நம்ம ஆதியாகமம் 1:26-27 தேவன் படைத்த அந்த ஜீவ ஆத்மாவா நம்ம அவரை உருவாக்குறோமா? அப்படி உருவாக்கினா ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேரையும் படைத்தவரை அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆதாம் ஏவாள்கிட்ட போயிட்டு
நீங்கள் கடவுளை பற்றி பேசுனீங்கன்னா கடவுளா அது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆதாம் ஏவாளுக்கு கடவுள்னு ஒருத்தர் தேவன் ஒருத்தர் இருந்தாருங்கிறதே தெரியாதுங்க. நீங்க கேட்கலாம், எப்படி சொல்றீங்க, ஆதியாகமம் 1:1 வசனம் 2 வசனத்திலேயே தேவன் அப்படிங்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குதே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அது ஆதாம் ஏவாள் மென்ஷன் பண்ணதில்லை. வேதாகம அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன நம்புறாங்கன்னா ஆதியாகமம் மோசேவால எழுதப்பட்டது அப்படின்னு. மோசே கடவுள்ங்கிற பதத்தை அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஆதியாகமம் 1 அதுல ஆரம்பிக்கிற அந்த தேவன்ங்கிற பதத்தை மோசே படைப்பாளரை அவரை படைத்தவரை அவர் பார்க்கிற பார்வை அது. ஏன்னா அந்த என்கவுண்டரே வித்தியாசமானது. மோசேவோட என்கவுண்டர் அங்க வந்து ஒரு புதர் நெருப்பு பத்தி எரியுது, ஆனால் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது மாறாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குது, செருப்ப கழுத்துங்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய ஜனங்களை போய் காப்பாத்துங்கிறாரு. அங்கே போய் நான் என்ன சொல்லணும்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியல பாருங்கள், அங்கே தான் ஆரம்பிக்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் தான் முதல்ல இந்த கடவுள் அப்படிங்கிற பதத்தை இல்லைனா கடவுளாக பார்த்தவர். அவர் எழுதுறதுனால நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் ஆதாம் ஏவாள் கடவுள்னா யாருன்னே தெரிய வாய்ப்பில்லை. அப்படியே அங்கேருந்து வருவோம். ஏன் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அப்பாவாக இருந்தார். அங்கே ஒரு உறவு இருந்துச்சு, ஒரு பாண்டேஜ் இருக்குது. என்ன பாண்டுனா உறவுங்கிற பாண்டு உருவாயிருக்கு. அவங்க நம்ம பார்க்குற மாதிரி நம்மளை படைத்தவரை நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, கடவுளுங்கிற பதம், ஆண்டவர், தேவன், இந்த மாதிரி பதங்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல வச்சு அவரை பார்க்கல, ஒரு உறவு சார்ந்து பார்க்குறாங்க. நான் ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், வழியில் யாரோ என்னை பார்த்தா டிரைவர் அப்படின்னு என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் நான் ஈன்றெடுத்த மகள் என்னை பார்த்தா அப்பான். நான் ஸ்டேரிங் பிடிச்சாலும் அவளுக்கு நான் அவ என்ன அட்ரஸ் பண்ணுறது மகள், அப்பா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவான். நான் டாய்லெட் கிளீன் பண்ணுற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வெளியில் யாராவது என்னை பார்த்தா அவங்க வந்து துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய மகள் நான் அந்த வேலை செய்யும் பொழுது கூட அப்பான்னு தான் கூப்பிடுவான். நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன்னா எல்லாரும் பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, ஆனால் என்னுடைய மகள் அப்பான்னு தான் கூப்பிடுவான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா மற்றவர்களெல்லாம் நான் செய்கிற ஒரு வேலையை வைத்து என்னை பார்க்குறாங்க. ஆனால் இவ எனக்கும் அவளுக்கும் இருக்கிற ஒரு உறவின் அடிப்படையில் என்னை பார்க்குறேன், நான் செய்கிற வேலையின் அடிப்படையில் என்னை பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க, இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இங்க ஒரு உறவு இருக்குது. இந்த உறவை தான் ஆதாம் ஏவாள்கிட்ட அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இந்த உறவு டிஸ்டர்ப் ஆகும் பொழுது தான் அங்க பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. அங்கிருந்து அப்படியே வருவோம். இன்னைக்கு ஈஸ்டர், உயிரியே கொடுக்கிறாரு. உயிரியே கொடுக்கிறாருன்னா உறவுக்காகவா இல்ல வேற எதுக்காகவா? அங்கே ஒரு உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வந்தார். அவர்கிட்ட கேட்குறாரு, நீ கடவுளான்னு கேட்கும்போது அவர், நான் இயேசு தன்னைத்தானே கடவுள்னு எங்கேயுமே கூப்பிடல. ஆனால் நாமளும் பல வகையில் ஆராய்ச்சி பண்ணி அவரை நம்ம கடவுள்னு அவர் காண்பித்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வர்றோம், ஆதாரங்களும் நம்ம காட்ட முடியும் இருக்குது. ஆனால் அவர் அது வந்து அவர் பெருசா எடுத்துக்கல. நம்மளை ஒரு உறவுக்குள்ளார வழி நடத்தணும், உறவை ஏற்படுத்தணும், உறவை ரெஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஜீவனையே கொடுத்தார். அந்த உறவுக்குள்ளார நம்ம போகாம, அந்த உறவுக்குள்ளார நம்ம கூறாம,
இந்த பண்டிகை கொண்டாடி அவர் நம்மளுக்கு சர்வ வல்லவராக பார்க்குறதும், அவர் நம்மளுடைய தேவைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய தேவைக்கு கொடுக்குற ஒரு நபராக பார்க்குறதும், நம்மளுக்கு உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் நம்மளுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு மருத்துவராக அவரை பார்க்குறதும், அவர் செய்கிற வேலையை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குதே ஒழிய அதெல்லாம் அவர் வந்து அவருடைய அவர் செய்கிற விஷயங்கள் யார் அவர் அப்படின்னு பார்த்தா அவர் நம்மளுக்கு அப்பாவா இருக்கிறார். அந்த உறவு தான் ஸ்பெஷல். நம்மளை அந்த உறவுக்குள்ளார வச்சிருக்கிறதுக்காக தான் அவர் தண்ணியை கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்தார். அவர் இந்த அளவுக்கு எங்க 613 லாஸையுமே உடைச்சு, நம்ம அதை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு நம்ம உறவை ரெஸ்டோர் பண்றதுக்காக நிறைய வகையில அவர் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளை ரெஸ்டோர் பண்றதுக்கு கிருபைங்கிறது ஒன்றை அறிமுகப்படுத்தி நம்மளை ரெஸ்டோர் பண்ணி எப்படியாவது நம்ம அவரோட உறவுக்குள்ளார வரணுங்கிறது அவருடைய மகப்பெரிய எண்ணமா இருக்கு. இன்னைக்கு நம்ம அவரை அந்த உறவுக்குள்ளார நம்ம பூந்துட்டோம்னா தான் நம்ம உண்மையாலுமே இந்த ஈஸ்டர் கொண்டாடுறதுல ஒரு ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும். பாருங்க, கெட்டகுமாரன் கதையில அப்பா மகனுக்காக ஏக்கத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மகன் பண்ணிகளுக்கு மத்தியில் உட்காந்து அப்பாவை யோசிச்சு பார்க்குறான். அப்போ கூட அவன் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அப்பா கடவுளுக்கு முன்னாடியும் அப்பாவுக்கு முன்னாடியும் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரனாக நான் போயிடுறேன்னு என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்தானோ அதெல்லாத்தையும் வர வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட அவன் வீட்டுக்கு வந்துட்டான். தூரத்துலேருந்து அவருடைய அப்பா பார்த்துட்டு அங்கேருந்து குடு 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 குடுன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து இவன் என்ன சொல்ல போறான், மன்னிப்பு கேட்கிறானா கேட்பானான்னு கூட யோசிக்காம அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். கண்ணத்தையெல்லாம் எச்சல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இவன் அவங்க அப்பாவை தொடாம கொள்ளாம அப்படியே நிக்கிறான். அப்படியே நின்றுட்டு பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் அவன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த பாவ மன்னிப்பை தான் கேட்டுட்டு இருக்கிறான். ஒழிய அப்பாவுடைய முத்தத்தை என்ஜாய் பண்ணல. காரணம், இவன் அந்த உறவுக்குள்ளார இன்னும் அவன் ஒரு உறவு இருக்கு, அப்பா மகன்கிற ஒரு உறவு இருக்குது. அதை என்ஜாய் பண்ணாம அந்த முத்தத்தை என்ஜாய் பண்ணாம போயிட்டோம். இந்த நிலையில நம்ம இருக்கிறோமோ, நம்முடைய சபைகள்ல நம்ம அந்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தேவைப்படுகிற ஒரு சூழல் இது. அந்த உறவு, அந்த மனிதன் தேவன் படைத்தார்ல, அந்த ஒரிஜினலான அந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதன், அந்த மனிதன் இப்ப எங்க? அந்த மனுஷனுக்குள்ளார ஒரு வல்லம் இருந்துச்சு, அந்த மனுஷனுக்குள்ளார இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப எங்க? அந்த மனிதனுக்குள்ளாக அந்த மனிதன் கண்கள்ல பார்த்த அந்த அப்பா யார்? அவர் எப்படி இருப்பாரு? இந்த மனிதன் எப்படி இருப்பார்? இப்படி கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அதுக்கு ஒரு உறவு தேவைப்படுது. ஒரு உறவுக்குள்ளார நம்ம இருக்கும் பொழுது, அந்த உறவுக்குள்ளார நம்ம பில் பண்றது இந்த ஈஸ்டருக்கு ஒரு பெரிய அர்த்தம் கொடுக்கும். இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ஒரு சராசரியா நம்மளுக்கு ஒரு பழக்க வழக்கமாய் மாறிவிடும், ஒரு சடங்காய் மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுவோம். ஆனால் நம்ம ஆதியாகமம் 1:26-27 இருக்கிற தேவன் படைத்த அந்த மனுஷன், இன்னைக்கெல்லாம் நாம் வந்து ஸ்பெஷலி கிருபை பெற்றவர்கள். ஏன்னா நம்மளுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை ருசிச்சிருக்கும், அவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு தெரியும். அவருடைய உறவை என்ஜாய் பண்றதுக்கான பிரிவிலேஜஸ நம்மளுக்கு அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் உடைச்சிட்டார், எல்லாத்தையும் உடைச்சு அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட கூடிய ஒரு புத்திர சுவீகார ஆவியை நம்மளுக்குள்ளார கொடுத்துருக்கிறார்.
அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் பணிவாய் நான் கேட்கறது என்னன்னா, இந்த இயேசுவை வைத்து யூதர்கள் அவர்கள் ஒரு மதமாக மாத்திட்டாங்க. ஈரோப்பியர்கள் ஐரோப்பியாக்காரங்க இயேசுவை வச்சு அவர்கள் ஒரு தியாலஜியாக மாத்திட்டாங்க, அதை ஒரு தியாலஜியாக மாத்தினாங்க. அமெரிக்கர்கள் அதை பலவிதமான பிஸ்னஸ் டெக்னிக்காக பிஸ்னஸாக மாத்திட்டாங்க. நீங்களும் நானும் இந்த இயேசுவை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட ஜீவிக்கின்ற இந்த இயேசுவை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் சிந்திங்க. ஹாப்பி ஈஸ்டர்.